சவுக்கு சங்கர் விவகாரம், இவருடைய விவகாரத்தில் ஜிபிஎஸ் அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரனுடைய வழக்கிற்கான காரணம் என்ன, இப்போது அந்த வழக்கினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திமுகவினுடைய அவங்களுடைய வேட்டையவே ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் பிறகு சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள வேட்டையாடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க. அது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது யாரா அப்படின்னா சவுக்கு மீடியா, சவுக்கு சங்கர். அந்த மீடியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக உறுதியாக வந்து இறங்கிட்டாங்க களத்தில். ஸோ அதற்கான வேலையிலேயே வந்து இறங்கிட்டு இருந்தாங்க காவல்துறை. என்னடான்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களையாக வந்து கைது பண்ணாங்க. ஏப்பா கை, அதாவது சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க சரி, சே அவங்க கூட டீமில் இருந்த ஒர்க் பண்ண அவங்கள கைது பண்ணீங்க சரி, ஏண்டா சவுக்கு சங்கரோட டிரைவர் என்னையா பண்ணா டிரைவர் முதற்கொண்டு கைது பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கூத்தாக பார்க்கப்படுது. ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படுறார். கைது செய்யப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாவரவனுக்கு சாக்கு என்ன அப்படின்ற மாதிரி திமுக ஒருத்தனை ஒழிக்கணும்னு நினச்சிட்டா அதுக்கு வந்து அவன் மேலே தப்பு தப்பு ஏதாவது குற்றம் கட்டம் ஏதாவது இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது எல்லாத்தையுமே வந்து திமுகவே உருவாக்கிக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக சொல்கிற ஒரே விஷயம் பெண்களை வந்து இழிவாக பேசிட்டாரு, காவல்துறையை ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து சவுக்கு சங்கர் வந்து இழிவுபடுத்திட்டாரு. இப்போ முதன்மையாக திமுக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பெண்மையை வந்து இழிவுபடுத்திட்டாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த சவுக்கு சங்கர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையில் பெண்களுடைய நிலைமை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. காவல்துறையில் பொதுவாகவே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அது உயர் அதிகாரிகளிடத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கோணத்தில் ஸோ அவரை வந்து அந்த ஒரு கருத்தை பதிவிடுறாரு. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு கருத்து அப்படின்றது அவர் ஒரு ஆங்கிளில் சொல்ல, ஸோ அது வேற மாதிரி திணிக்கப்பட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் அவர் சொன்ன விஷயம் அப்படின்றது அதாவது நியாயமாக இருந்தாலும் கூட சரியாக இருந்தாலும் கூட உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் அவர் சொல்லப்பட்ட அவர் சொன்ன விதம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க திமுக அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு வந்து பெண்களை இழிவுபடுத்துறதுனால வந்து நாங்கள் இவரை கைது பண்ணுறோம், பெண் போலீஸை வந்து இழிவுபடுத்துறதுனால கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, அவரை கைது பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இந்த திமுகவினுடைய மகளிர் அணி செருப்பு தூக்கிட்டு நின்னாங்க. எப்படி வந்து பெண்களை இவ்வளோ தரகுறவா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேங்க அவர் பேசுனது தவறு தான் தப்பு தான். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், திமுக மகளிர் அணி அப்போ எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு தெரியல. திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி கனிமொழி, அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருந்த ரெண்டு பெண் போலீஸ், அந்த பெண் போலீஸுக்கு அங்கிருந்த திமுக காரர்களால் பாலியல் சீண்டல் ஏற்பட்டதா இல்லையா, அப்போது இந்த திமுக மகளிர் அணி எங்கே போனாங்க அப்படின்னு தெரில. ஸோ அப்போ வந்து பெண்மையை இழிவுபடுத்திட்டாங்க காவல்துறை அப்படின்றது அவங்களுக்கு ஏன் உரைக்கலை அப்படின்றது தெரில, இது ஏன் அவங்களுக்கு தெரியல அப்படின்றதும் தெரில. பட் ஏன் அப்படின்னா, அது அவங்களுடைய கட்சி, அங்கே கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது பெண்களுக்கு அந்த என்ன சொல்கிறது பெண்ணையும் அது இதெல்லாம் எங்கள் கட்சிக்கு சேராதுங்க அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கிட்டாங்களோ என்னவோ தெரியலிங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கடைசியாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் துர்கா ஸ்டாலின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். அது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இல்லை உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துர்கா ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து அவதாரம் எடுத்துட்டாங்க. துர்கா ஸ்டாலின்ஸ் மினரல்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி தொடங்கி, ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியை வந்து தொடங்கியிருக்காங்க. அதை தான் வந்து கவர்மெண்ட்ஸில் அந்த ஹோட்டல்ஸ் அது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் விட்டு காசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ நான் கேட்குறது என்னென்னா, அவர் அதாவது சவுக்கு சங்கரை வச்ச குற்றச்சாட்டு வந்து பொய் அப்படின்னா, துர்கா ஸ்டாலின் அது மாதிரி ஒரு கம்பெனியே இல்லை, அவங்க பிஸ்னஸே பண்ணலை அப்படின்னா, அதை வந்து திமுக பக்கம் இருந்தோ இல்லை தனிப்பட்ட முறையில் துர்கா ஸ்டாலினோ ஸ்டாலினோ வந்து இது மாதிரி எங்ககிட்ட ஒரு கம்பெனியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம், அதுக்கு மறுப்பு கொடுத்துருக்கலாம், இது மாதிரி வந்து அவதூறை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரின் மீது வழக்கு தொடுத்திருக்கலாம். ஆனால் திமுக பக்கம் இருந்து அது மாதிரியான எந்த ஒரு மறுப்போ விளக்கமோ எதுவுமே வரல. அதற்கு மாறாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இவரை கைது பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, சவுக்கு சங்கர் வந்து கடைசியாக அந்த ஃபோர்த் எஸ்டேட்டாக ஏதோ ஒரு ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த சேனலில் தான் வந்து அவர் அந்த ஆதங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, போலீஸையும் திட்டுறாரு, அதன் பிறகு பெண் போலீஸுகளையும் ஒரு சில வார்த்தைகளில் பேசுறாருன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, ஏன் அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது சவுக்கு மீடியாவோட ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க ஒவ்வொருத்தரா. அப்படி இருக்கும்போது அதை கண்டிச்சு இவர் அந்த இன்டர்வியூவை கொடுக்குறாரு. அதன் பிறகுதான் காவல்துறை வந்து இவரை கைது பண்ணுறாங்க. பெண் போலீஸை பற்றி இவர் வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்ற பேரில் இவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஏன் சவுக்கு மீடியாவினுடைய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்போவாக இருந்தாலும் தமிழக அரசு, அதாவது திமுக வந்து எப்படியும் நம்மளை ஸ்டாலின் நம்மளை கைது பண்ணுவார் அப்படின்றது சவுக்கு மீடியாவுக்கு, சவுக்கு சங்கருக்கே தெரியும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறை தன்னை தேடுறாங்க, கைது பண்ணுறாங்க, தான் கூட இருக்கிற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸாக வந்து தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது கஞ்சாவை வந்து அவர் கூடிய வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாராம். என்னங்க நியாயம் இது? இந்த இது மாதிரி விஷயங்களை கேட்கும் போது எப்படி பாருங்க, எவ்வளோ ஈஸியாக கஞ்சா கிடைக்குது, அதுவும் போக வந்து காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு அப்படின்றது எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குன்னு பாருங்க. படத்தில் பார்க்குற மாதிரி கஞ்சாவை கொண்டு போய் வச்சுட்டு உங்கள் வீட்டில் கஞ்சா இருந்தது, கஞ்சா வழக்கு வந்து யார் மீது தான் போட முடியாது? சும்மா ரோட்டில் போகிறவங்கள்ட கூட பையில போட்டு விட்டேன் கஞ்சா விற்கிறாடா அப்படின்னு சொல்லி கேஸு போடலாம். ஆனால் இது கூட மக்களுக்கு தெரியாதா? மக்கள் இன்னும் பைத்தியக்காரங்களே நினச்சிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. இது மாதிரி வந்து ஒரு சிறுபுலத்தனமான ஒரு வழக்கு போட்டிருக்காங்க திமுக. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கருக்காக சோசியல் மீடியாவில் சில கேள்விகள்லாம் வருது. சவுக்கு சங்கருக்காக குறிப்பாக வந்து ஒரு பெண்ணை தலைவியாக கொண்ட, அது ஜெயலலிதா அம்மாவை தலைவியாக கொண்ட ஒரு கட்சி, அவங்க போய் ஒரு பெண்ணை கேவலமாக பேசின ஒரு ஊடகத்துறை ஒரு சவுக்கு சங்கருக்கு போய் சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒருபோதும் சவுக்கு சங்கருக்கோ, அதாவது சவுக்கு சங்கர் பயன்படுத்திய அந்த வார்த்தைக்கோ, அவருடைய கருத்துக்கோ அதிமுக துணை போகலை. அதிமுக மட்டும் இல்லைங்க, அண்ணாமலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. வி கே சசிகலா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் கைதுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன, வி கே சசிகலாவும் சவுக்கு சங்கரும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்களா? வி கே சசிகலாவுக்கு சவுக்கு சங்கர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரா, அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படிங்கும் போது இது மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஒரு அவங்களுடைய குற்றங்களையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்து இதுக்கு மாதிரி வந்து கண்மூடித்தனமாக அடுக்குமுறையில் ஈடுபடும் போது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக ஒரு செயலாக பார்க்கப்படுது. அதனால் எல்லாருமே வந்து இந்த பத்திரிகையாளர் என்ற பேரில் அவங்க அவரை இது மாதிரி கைது செய்கிறத தான் கண்டிக்கிறாங்களே ஒழிய அவருடைய கருத்து வந்து சரி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வேறு எந்த தலைவர்களோ வந்து நியாயப்படுத்தலை. அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை அப்படின்றது சரியா அப்படின்னா தவறு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வந்து சவுக்கு மீடியாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, ஏன் வந்து இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சவுக்கு மீடியாவுக்கு மட்டும் இல்லை, யார் எந்த ஒரு பத்திரிகையாளருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதற்காக அதிமுக போராடி இருக்கும் அப்படின்றது உண்மை, அதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கும் அப்படின்றதும் உண்மை. அப்படி இருக்கும்போது சவுக்கு மீடியா வந்து திமுக அதிமுகவினுடைய சப்போர்ட்டில் தான் இயங்குறாங்க. ஸோ இவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அவதூறுகளும் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து சவுக்கு மீடியா வந்து அதிமுக காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சவுக்கு சங்கர் கைதை பற்றியும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இது மாதிரி வந்து காசை கொடுத்து, ஸோ காசை வாங்கிட்டு அவங்க இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாராவது இது மாதிரியான ஒரு பதிலை சொல்லுவாங்களா? இல்லைங்க, எனக்கு பற்றி எனக்கு தெரியல, முழு விவரம் எது தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனையை அப்படியே கடந்து போகிறாரு. ஏங்க, இது மாதிரி வந்து ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பதிலை யாராவது சொல்லுவாங்களா? சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி சொன்னால் வந்து நாளைக்கு அந்த மீடியா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிமுகவையும் இந்த சவுக்கு மீடியாவையும் தொடர்பு படுத்தி திமுக வந்து இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது அப்படின்றது ரொம்பவே சில்லறத்தனமான ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்படுது. அதிமுக சவுக்கு மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத விட, அதாவது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் இது மாதிரி திமுக செய்யக்கூடிய அராஜகமான ஒரு போக்குக்கும் எதிராக இருக்குது, கண்டனத்தை தெரிவிக்குது அப்படின்றதான் உண்மையான அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் திமுக
அதை எப்படி திரிச்சாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் அதை மக்கள் நம்ப போறதில்லை அப்படின்றதாங்க உண்மை. ஸோ திமுகவினுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பொய் வழக்குகள் போடப்படுது அப்படின்றதுக்கு சவுக்கு மீடியாவும் சவுக்கு சங்கரனுடைய வழக்கு அவருடைய கைதே வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குங்க. இதுதாங்க திமுகவும் திமுகவினுடைய ஆட்சியும் லட்சணமும். ஓகே, இத்தோடு முடிச்சுக்கிறேன், போன்றது கிளம்புறது, நான் சதீஷ் பா.